இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு கடந்த 30 வருடங்களாக 3 தசாப்தங்களாக இந்த நாடு எரிந்து கொண்டிருந்த நாட்டை இனங்களுக்கிடையிலே மதங்களுக்கிடையிலே பிளவுகள் ஏற்பட்டு இந்த நாட்டிலே நிம்மதி இல்லாமல் நாட்டை விட்டு மக்கள் ஓடுகின்ற ஒரு நிலை இந்த நாட்டிலே இருந்த வரலாறை இந்த நாட்டிலே மாற்றி இந்த நாட்டிலே ஒரு நிரந்தர சமாதானத்தை எங்களுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டுக்கு பெற்று தந்திருக்கிறார் இன்று இந்த நாட்டிலே அச்சமில்லாமல் வாழ்கின்ற ஒரு சூழலை அவர் பெற்று தந்திருக்கிறார் இன்று வடக்கும் கிழக்கும் தெற்கும் எந்த ஒரு அச்சமில்லாமல் சென்று வருகின்ற தொழில் செய்கின்ற இன்று முதலீடுகளை கொண்டு வந்து முதலீடு செய்கின்ற அளவுக்கு அச்சமில்லாமல் எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு நல்ல நிலைமையை இந்த நாட்டிலே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு பெற்று தந்திருக்கின்றார் அவருடைய இந்த அரசாங்கத்திலே பல வகையான கட்சிகள் இந்த ஒன்று சேர்ந்து இந்த ஒரே தலைமையின் கீழே மஹிந்த சிந்தனையின் கீழே இன்று இந்த நாட்டிலே பல வகையான அபிவிருத்திகளும் பல வகையான புதிய வேலை திட்டங்களும் என்றுமே காணாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக கடந்த காலங்களிலே இந்த நாடு முன்னேறி கொண்டு ஏனைய உலக நாடுகள் நமது நாட்டின் மீது கண் வைக்கின்ற அளவுக்கு இந்த நாட்டின் பொருளாதாரம் இன்று மேம்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை சந்தோஷத்தோடு இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே இந்த நாட்டிலே தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் கத்தோலிக்கர்களும் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு சமாதான சூழலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான இந்த அரசாங்கம் எங்களுடைய இராணுவ வீரர்களுடைய தியாகத்தோடு எங்களுக்கு பெற்று தந்திருக்கின்றது இந்த வேளையிலே தொழிலாளர்களுக்காக இந்த அரசாங்கம் பாரிய நல்ல பணிகளை செய்திருக்கின்றது இங்கு தொழிலாளர்கள் பல பல அலம்பெரும் சேவைகளை பெறுகின்ற பாரிய நன்னடவடிக்கைகளை இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு தந்திருக்கின்றது எனவே தொழிலாளர் சமூகம் இந்த ஜனாதிபதிக்கும் இந்த அரசுக்கும் நன்றியுள்ள சமூகமாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன் இது எங்களுடைய நாடு இது எல்லோருக்கும் சொந்தமான நாடு இந்த நாட்டிலே பெற்றிருக்கின்ற இந்த சமாதானத்தை குழப்பி இனங்களுக்கிடையிலே மதங்களுக்கிடையிலே பிளவுகளை ஏற்படுத்தி இந்த நாட்டிலே இன்னொரு இரத்தாறு ஓடுவதற்கு ஒரு கூட்டம் இனவாத கூட்டம் இன்று சரி செய்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிலே வாழ்கின்ற பௌத்தர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கத்தோலிக்கர்களும் இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தலைமையிலே ஒன்று சேர்ந்து இந்த நமது நாட்டை பாதுகாப்பதற்கு ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி